சங்கீதத்தின் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் இந்த இதிலிருந்து தான் ஆண்டவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேச போகிறார். நான் சத்தமாக வாசிக்கிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர், அதன் வரப்புகள் தனியத்தக்கதால் அதன் படைச்சாளர்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பூமியை படைத்தார், பூமியில் உள்ள சகலவற்றையும் படைத்தார். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். பகலில் ஆள ஆண்டவர் சூரியனை படைத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து தன்னுடைய சாயலாக தன்னை ஆராதிக்க, தன்னை தொழுது கொள்வதற்காக தன்னுடைய சாயலாக அவர் மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவரை படைத்து அங்கே அந்த பூமியில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பூமியில் அருமையானது ஏதேன் என்ற தோட்டத்தை உருவாக்கி அது சகலவற்றையும் ஆசீர்வதித்து சகல விதமான விருட்சங்களை ஆசீர்வதித்து அதன் மத்தியில் 4 விதமான ஆறுகளை கத்தர் ஓடும்படியாக செய்தார். ஏன் தெரியுமா ஆறுகளை ஓடினாரு? தண்ணி இருந்தால் தான் அந்த பூமி வந்து செழிப்பாக இருக்கும். அதே போல தான் அன்றராய தேவன் இந்த நாளில் இந்த உலக பிரகாரமான காரியமாகிய பூமியை அவர் பூமியை மட்டும் சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது என்ன அதுக்கு எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ பூமி என்பது ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பூமி என்பது ஒரு சபையை நம்ம எடுத்துக்கலாம், சபை மக்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூமி என்பது ஒரு குடும்பமும் குடும்பத்தை சார்ந்தவர்களாகிய அப்படிப்பட்ட குடும்பமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அவர் பூமியை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒன்றும் இல்லை, உலகத்தில் சாதாரண ஒரு விவசாயி எடுத்துக்கலேன், ஒரு விவசாயி இருக்கிறான். தன்னுடைய நிலத்தை பார்ப்பதற்காக, தன்னுடைய விளைநிலத்தை பார்ப்பதற்காக போகிறான். அங்கே தினந்தோறும் போய் பயிர் வைத்த பிற்பாடு தன்னுடைய நிலத்தை போய் பார்க்குறான், தன்னுடைய பூமியை போய் பார்க்குறான். அது எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, தண்ணிலாம் ஒழுங்காக பாயுதா, செடி ஒழுங்காக வளர்ந்துருக்கா, பூச்சி போட்டு ஏதாவது அரிச்சிருக்கா தன் பயிர்கள் அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் சென்று அவன் என்ன செஞ்சாரான், அந்த பயிரை அவன் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய நிலத்தை போய் விசாரிக்கிறான். ஹல்லேலூயா. விசாரணை எங்கு விசாரணை நமக்கு ரொம்ப ரொம்ப விசாரிப்பு என்பது கரிசனை, அது நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப தேவை. அது அவன் இப்படி அந்த விவசாயி பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு டெய்லி அவன் கேர்ஃபுல்லாக அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. விசாரிச்சு அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு டெய்லி போயிட்டு செஞ்சிடான். அந்த செழிப்பு வளர வர அந்த நிலம் நல்ல பயிர் வருகிற வரை அதற்கு நல்ல தண்ணியை மோட்டரை போட்டு கிளப்பி ஸ்டார்ட் பண்ணி தண்ணியெல்லாம் பாய்ச்சி, தண்ணி எப்படி பாயுது, மோட்டர் இருந்து வரும்போது வேகமாக பாயுது. அந்த வேகமாக பாய்ந்தால் தான் அந்த நிலம் ஃபுல்லாக என்ன செய்யும், நிலம் ஃபுல்லாக அந்த தண்ணீர் போகும், எல்லா இடத்துக்கும் போகும். அதே மாதிரி தான் அன்றராகி தேவனும் கூட இந்த நாளில் பூமி ஆகிய உங்கள் குடும்பம் நம்ம குடும்பங்களை கர்த்தர் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நமக்கு நீரை பாய்ச்சக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதமாகிய நீர் எப்படி செய்யுமா, அவர் பரலோகத்திலிருந்து கத்து அந்த மோட்டரில் எப்படி தண்ணி வேகமாக பீறிட்டு வருதோ அதே போல நம் ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தின் தன்னுடைய ஆசீர்வாதமான தண்ணீரை தன்னை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது என்ன செய்கிறாராம், மிகவும் வேகமாக பாய்ந்து வர செய்கிறார். தண்ணீரை நீர் பாய்ச்சுகிறார், குடும்பத்துக்கு நீர் பாய்ச்சுகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னை என்னையும் ஆண்டவர் சர்வசாதாரணமாக விட்டுற மாட்டாருங்க. உன்னை இனி ஆண்டவர் கைவிட்டிட மாட்டார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கண்ணீர் விடாதீங்க. நம் ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் கர்த்தர் உயர்த்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்கிறார். சாதாரணாவே தண்ணி பாஞ்சிச்சினாலே அந்த பயிர் ஓரளவுக்கு நல்ல செழிப்பாக வந்துடும் பூமியில். அதோடு மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய காரியம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை ஆராதிக்கிற தன்னுடைய பிள்ளைகள் மேலும் 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 ஆசீர்வாதமாக இருக்கணும், பிரியமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை அப்படியா விரும்புகிறாருங்க.
அதனாலதான் காண்டவராகி தேவன் இந்த சொல்றாரு, அதை மிகவும் என்ன செய்யறா தெரியுமா, தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்கி. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்லையே, மிகவும் செழிப்பாய் மாற்றுகிற தேவன். அப்போ நம்ம ஏன் செழிப்பு குறைஞ்சிருக்கிறோம், அநேக குடும்பத்தில் ஏன் செழிப்பு இல்லாமல் இன்னும் இருக்கோம், இன்னும் இன்னும் ஒரு மாதிரி குறைவான காரியமாக காணப்படுகிறோமே, ஏன் தெரியுமா? இறைமையா 33:3 வாசிக்கிறோம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீ எப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னுடைய ஆண்டவர் உன்னை விசாரித்து உன் கண்ணீரை துடைத்து உன்னை தேவன் நதியினால் உன்னை செழிப்பாக்கி உன்னை நிறைவான ஆசீர்வாதங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை மிகவும் செழிப்பாக்குறது, அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி அவள் அதை திருத்துறான். நிலத்த ஒரு விவசாயி போய் அழகாக போய் திருத்துறான், வயல்வெளியெல்லாம் பார்க்குறான், அந்த அந்த வயல் பரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறான், அதெல்லாம் கரெக்ட் பண்ணி மேடாச்சுன்னா பள்ளம் அரிச்சுன்னா மேடாக்கி தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அப்படியே சுற்றி என்ன செஞ்சான், வாய்க்கால்களை வாய்க்கால் தண்ணி அப்படியே எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி வெளியே வராத மாதிரி சுற்றி என்ன செய்கிறார், அந்த படைச்சால்களை தண்ணி அந்த வரப்புகள்லாம் வயல் வரப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படியே தண்ணி வெளியே வராமல் பார்த்துக்கிறான். அப்போ தண்ணி என்ன உள்ளே தேங்கி நிற்கும். அதே மாதிரி தான் அந்த குறையெல்லாம் அந்த எல்லாம் சரி பண்ணுறாரு. அப்போது இன்றைக்கி ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை, நீ எப்படி ஆண்டவர்களுக்கு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உங்களை என்ன செய்கிறார், விசாரித்து உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமான தண்ணீரை தேகமாக பாய செய்து, அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் தேவ நதியினால் உங்களை நிரப்பி, பரிசுத்தாவியின் தண்ணீரால் உங்களை நிரப்பி மிகவும் செழிப்பாக்குகிறோம். செழிப்பு என்பது என்ன தெரியுமா, ஆவிக்குரிய காரியம், உலக பிரகாரமான மட்டும் காரியம் இல்லை, ஆவிக்குரிய காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை செழிப்புள்ளவர்களாக கருத்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கிட்டிருந்து பிசாசு அலறி ஓடும், அவங்ககிட்ட இருந்து வியாதி ஓடும், அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருப்பீங்க. அப்படி ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என் ஆண்டவர் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தானியங்கள் 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 என்பது தெரியுமா, புதிய புதிய ஆவிக்குரிய கிருபைகள், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வரங்களினால கர்த்தர் உங்களை என்ன செய்ய தெரியுமா, ஆவிக்குரிய கிருபைகளினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் உங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை செழிப்பாய் மாற்றுகிறார். உங்கள் குறைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். உங்கள் குறைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும், நிறைவாய் மாற்றார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் குறைகளெல்லாம் நிறைவாக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று பேர் ஒன்று குறைந்தீர்கள் வாசிக்கிறேன் எனக்கு என்பார்களே. அதே போல் நிறைவானவராகி நிறைவானவராக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நம்மகிட்ட உள்ள குறையெல்லாம் மாறிப்போங்க, நம்மளோட ஆசீர்வாதமாக மாற்றும். ஆண்டவர் நம்மளை நீர்ப்பாய்ச்சுவார். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கக்கூடியவராயிருக்கார். அநேக நேரத்தில் அநேக நேரங்களில் நினைக்கிறீங்கள, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேன், இவ்வளோ வறுமையில் இருக்கிறேன், இவ்வளோ கடன் தொழில் இருக்கிறேன், இவ்வளோ பொருளாதார நெருக்கடி எனக்கு இருக்குது, என் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது, என்ன செய்ய போகுது, எப்படி பண்ண போகிறேன், ஐயோ என்று சொல்லி கலங்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னை பார்க்க என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லையே, கூட பிறந்த கூட எனக்கு உதவி செய்ய மாட்டான்றான், ஒரு மனுஷனும் எனக்கு உதவி செய்ய மாட்டான், நான் உயிரோடு இருக்கணும், செத்துட்டனா ஜீவனாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்கறது கூட ஒரு நாதியும் இல்லை என்று சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? நமக்கு நாதி வேண்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலான ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார் விசாரித்தாலும் விசாரிக்காட்டாலும் உன் பக்கத்திலேயே உட்காந்து ஆண்டவருடைய விசாரிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில் நான்கு விதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். உங்களை என்ன உங்கள் குடும்பத்தின் மீது கர்த்தர் நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். குறை இல்லாமல் உங்கள் நிலம் காய்ந்து போகாதபடிக்கு, உங்கள் குடும்பம் காய்ந்து அப்படியே ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வெடிப்புகள் வராதபடிக்கு, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஈரமுள்ள குடும்பமாக, ஒரு பதமுள்ள குடும்பமாக, ஒரு செழிப்புள்ள குடும்பமாக பூமியாகி உங்களை கர்த்தர் இந்த நாளை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, அவர் தன்னுடைய தேவ நதியினால் மிகவும் மிக 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 கர்த்தர் செழிப்பாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடைசியாக வாசிக்கிறோம் அடுத்த வசனத்தில், 10வது வசனத்தில், அதை மலைகளால் கரைய பண்ணி
அதின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. உனக்குண்டான எல்லா காரியங்களையும் நீ ஏதாவது புதிதாக பிஸ்னஸ் பண்ணுறியா, ஏதாவது தொழில் புதுசாக செய்யுங்கன்னா அந்த அந்த பயிரையா அந்த பயிராகி அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைக்குமே ஆண்டவர் விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரா, தேவன் விசாரித்தாரா என்று பார்க்கும் பொழுது ஒன்று சுவாமிகளின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், அன்னாள் என்று ஒரு பெண்மணி இருந்தா, ஹல்லேலூயா. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவளுடைய சக்கரத்தி அவளை மிகவும் கேவலமாக பேசினான், மிகவும் அசிங்கமாக பேசினான், அவளுடைய மனசு புண்படும்படியாக பேசினான், அவள் இருதயம் வெடித்து விடும் போல அவள் பேசினான். ஹல்லேலூயா. அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு வேதனைகள் அவளால் சகிக்க முடியல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவாக. அவனுடைய தனமாய் ஏல்கானா எவ்வளவோ அவளை தேற்றியும் ஆற்றியும் அவளை ஆறுதல் படுத்த முடியல, அவளை தேர்தல் படுத்த முடியல. ஏன் தெரியுமா, அவளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாத ஒரு பெரிய ஒரு குறை இருந்துச்சு. அது நிமித்தமாக அவப்பட்ட பாடுகள், அவமானங்கள், வெக்கம், பயங்கரமான நிந்தைகள் எல்லாத்தையும் தாங்க முடியல அவளுக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவள் என்ன செய்தால் தெரியுமா, நேர் ஓடோடி சென்று என்னை விசாரிக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு, என் கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் என்னை கண்ணீரை துடைப்பார். நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் அவமானப்படுத்தப்பட்டவள், நான் துன்பப்படுத்தப்பட்டவள், நான் வெட்கப்பட்டு போனவள். ஹல்லேலூயா. நான் பலவிதமான கேவலத்திற்கு உண்டானவள். ஹல்லேலூயா. என்ன செய்வது என்று சொல்லி அவளுக்கு நேர் ஆண்டவர் தேவ சமூகத்தில் ஓடிட்டாங்க. தேவ சமூகத்தில் போய் அவனுடைய சமூகத்தில் அவர் தன்னுடைய மன கிளேசம் உள்ள ஸ்திரீயாய் மாறி தன்னுடைய மன கிளேசத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கொட்டினான். கொட்டிட்டு கடைசி அவள் வெளியே வந்துட்டான். ஹல்லேலூயா. அங்கிருந்து ஏலி என்ற தேவ மனுஷன் கேட்டான், தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியா, தண்ணி குடித்தவன் மாதிரி குடித்தவன் குடிபோதில் இருக்கிற மாதிரி பேசுறியே. அவளுடைய துக்கம் அவளுக்கு தான் தெரியும், தன்னுடைய துக்கம் தனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவனுடைய சமூகத்தில் அழுதா புலம்புனான், வெளியே வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த வேத வசன தெரியுமா, 33 நம்ம சொன்ன வாசித்தது பார்த்தது கூட என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாததும் தெரியாததுமான பெரிய அறியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வசனம் சொல்லிச்சு இல்லை, அந்த வசனத்தின்படி தான் அவள் போய் ஆண்டவர் போய் தேடினான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டுடைய ஆலயத்தில் போய் அவள் அழுது தன்னுடைய காரியத்தெல்லாம் அவளுக்கு சொல்லி, ஆண்டவரே என்னுடைய கிளேசத்தை நோக்கி பாருங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய துக்கத்தை பாருங்கப்பா, என்னுடைய அவமானத்தை பாருங்கப்பா, என்னுடைய நிந்தையை பாருங்கப்பா, என்னுடைய கேவலமான சூழலெல்லாம் மாற்றுங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன கிளேசத்தோடு அந்த கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டு அவள் அவளுக்கு அவள் அறியாததுமான அவள் தெரியாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் தொடர்ந்தார். ஹல்லேலூயா. அவளுக்கு கர்ப்பத்தின் கதவை திறந்தார். அம்மே, கர்ப்பத்தின் அடைப்பை திறந்தார். திறந்து அவளுக்கு என்ன செய்யார், சாமுவேலின் அருமையான ஒரு தீர்க்க தரிசி மகனை கொடுத்தார். அவள் வயிற்றில் விளைந்த அந்த பயிராகிய சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. ஒரு தீர்க்க தரிசியாய் கர்த்தரவரை எடுத்து உபயோகப்படுத்தினாரே. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய உயர்வு இந்த அம்மாவுக்கு, எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை, எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடுத்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அவள் என்னுடைய இருதயம் மகிழ்ந்து கழுகி வருகிறது என்று சொல்லி அவள் ஆனந்தத்தால் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டு அவளை அன்று நோக்கி பாடலை பாடினதான் அந்த வேத புஸ்தகமும் ஆசைக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டே அன்பான தேவஜனமே, அந்நாளின் அழிவுரலை கர்த்தர் அங்கீகரித்தாரே. கேட்டு என்ன அவளை விசாரித்தாரே, அவளை செழிப்பாய் மாற்றினாரே, அவருடைய அவமானத்தை நிந்திரையெல்லாம் வெளியே தூக்கி போட்டாரே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உங்களை கூடவே இருந்து உங்களை விசாரித்து உங்கள் குடும்பத்தில் நீர்ப்பாய்ச்சி உங்கள் குடும்பத்தை தேவ நதியினால் உங்கள் குடும்பத்தை மிகவும் 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 செழிப்பாய் மாற்றப்போகிறார். மாற்றப்போறதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் குறைகள் காணப்பட்டாலும் அந்த குறைகளை கர்த்தர் சீர் பண்ணி
ஸ்திரம் பண்ணி கரெக்ட் பண்ணி என்ன செஞ்சா தெரியுமா, உங்களுக்கு தானியத்தை விளைவிக்க செய்ய போகிறார். தானியம் என்பது புதிய புதிய வருமானங்களை, புதிய புதிய ஆசீர்வாதங்களை, நீங்கள் கையிட்டு செய்ய போகின்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் ஒரு தியாகத்தோடு கேட்குறீங்க, எத்தனை பேர் தாகத்தோடு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் கேட்டு பாருங்க. கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உங்களை நாம் ஆராதிக்கிற ஆண்டு உங்களை அப்படியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 10வது வசனத்தை கடைசியாக பார்க்குறோம். அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. மலைகளால் கரைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மலை என்பது என்ன தெரியுமா, தேவன் பரலோகத்திலிருந்து தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பலவிதமான ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நினைக்கிறீங்களா, எனக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் வருஷக்கணக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நாட்கணக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் இல்லையன்னு நினைக்கிறியா? இல்லை எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய வானத்திலிருந்து ஆசீர்வாதமான மழையை உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது என் தேவாதி தேவன் பெய்ய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மழைகளால் உங்களை கரைய பண்ண போகிறாருங்க. உங்கள் மழைகளால் ஆசீர்வாதமாக மழையால் உங்களை அப்படியே சரி பண்ண போகிறார். சரி பண்ணி உங்களுடைய பயிரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமீன். நம்ம ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் சங்கீதம் 65:9 இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி தகப்பனே, அருமையான இதை கேட்ட, இதை பார்த்த, இதை கேட்ட உமது பிள்ளைகளாய் இவர்களை என் நம்பி ஆண்டவர் தகப்பனே, இவர்களையும் இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே இயேசப்பா, இவர்களுடைய காரியங்களை நீர் விசாரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் விசாரிக்கிற தேவன், விசாரிக்கும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறவர். நீர் எங்களுக்கு யெகோவாயிரா இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இந்த நாளிலே எல்லாவற்றிலும் சகல கஷ்டங்கள், துக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றிலும் நீர் இவர்களை விசாரித்து இவர்களுக்கு வேண்டிய காரியங்களை இவர்கள் குடும்பத்தில் நீர் பாய்ச்சி ஆண்டவரே ஒரு தேவ நதியினால் இவர்களை மேலும் செழிப்பாய் மாற்றுவீராக. இவருடைய தானியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மலைகளால் இவர்களை கரைய பண்ணி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செழிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க. கர்த்தர் இந்த நாளுக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை, உங்கள் குடும்பத்தை நான் விசாரிப்பேன், உன்னை நான் விசாரிப்பேன், இன்ப துன்ப துக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் உன்னோடு கொண்டிருந்து நான் உன்னை விசாரிப்பேன். ஆமேன். உன் கண்ணீரை துடைப்பேன், உன் குடும்பத்திற்கு நீர் பாய்ச்சினேன், என்னுடைய தேவ நதியினால் உன் குடும்பத்தை மேலும் செழிப்பாய் மாற்றினேன், தானியத்தை விளைவிக்க செய்தேன், நான் மலைகளால் உன்னை கரைய பண்ணி நான் பலவிதத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான வழி தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் ஒன்றுத்துக்கு காலப்படாதீங்க, ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, எதற்கும் புலம்பாதீங்க. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, அன்னால் போய் சொன்னது போல தேவ சமூகத்தில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு தேவ நதியினால் உங்களை இன்பமாக்கி ஆசீர்வாதமாக்கி மற்றவர்கள் பார்வையிலே நீங்கள் செழிப்புள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது என்பதை சொல்லி எங்களுக்கு உங்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்களுக்கு உங்கள் கமெண்டில் எனக்கு கொடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய இந்த சேனலை என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச அநேக பிள்ளைகளுக்கு, அநேக உங்களுக்கு தெரிந்த குடும்பங்களுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்களுக்கு, உங்களுடைய கொலீக்ஸ்களுக்கு எல்லாவற்றுக்கும் என்னுடைய நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அன்பின் ஆண்டவர் நமக்கு செய்வார். தொடர்ந்து தேவனுடைய மகத்தான ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.